அக்டோபர் 14 இன்று சுபகிருது வருடம் புரட்டாசி 27 சனிக்கிழமை 14/10/2023 அமாவாசை திதி இரவு 11:57 மணி வரை. அதன் பின் பிரதமை திதி. அஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:44 மணி வரை. அதன் பின் சித்திரை நட்சத்திரம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் புரட்டாதி உத்திரட்டாதி. பொது மகாளய அமாவாசை நவராத்திரி குலு வைக்க நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. சூரிய உதயம் காலை 6:05 மணி. அஸ்தமனம் மாலை 5:53 மணி. சந்திர உதயம் அதிகாலை 5:37 மணி. அஸ்தமனம் மாலை 5:50 மணி. மேஷராசி அன்பர்களே, முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுவீர். நீங்கள் நினைத்ததை இன்று நடத்தி முடிப்பீர்கள். எதிர்ப்பு விலகும். பித்ரு வழிபாடு நன்மை தரும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கி ஏற்றம் காணும் நாள். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். ரிஷபராசி அன்பர்களே, முன்னூரை வழிபட வளமுண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி தாமதமாக நிறைவேறும். குடும்ப நலனில் அக்கறை கொள்வீர். வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு விலகும். வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு செயல் இன்று நிறைவேறும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எண்ணம் பலிதமாகும். நிதிநிலை அதிகரிக்கும். உங்கள் முயற்சியின் வழியே பலனடைவீர். அரசு வழியில் சில சங்கடம் ஏற்படும். உறவினர்கள் ஆதரவால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உதவியாக கேட்ட பணம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர். நண்பர்கள் உதவியால் விருப்பம் நிறைவேறும். பொதுநல முயற்சி ஒன்றில் ஈடுபடுவீர். முடிவு உங்களுக்கு சாதகமாகும். மற்றவர்கள் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். சகோதரர் உதவியுடன் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, முன்னூர் வழிபாட்டை மேற்கொள்வீர். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர். வார்த்தைகளில் நிதானம் தேவை. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வீர். வருமானத்திற்காக எடுத்த முயற்சி முன்னேற்றம் தரும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தை விரிவு செய்வீர். கன்னிராசி அன்பர்களே, வருமானத்தை அதிகரிப்பதற்காக புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபடுவீர். திட்டமிட்டு செயல்படுவீர். இழுபறியாக இருந்த உங்கள் செயல் இன்று பூர்த்தியாகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். தடைபட்டிருந்த வருவாய் வரும். தொழிலை விரிவு செய்வீர். நிதிநிலை உயரும். துலாம் ராசி அன்பர்களே, வெளியூர் பயணமும் அலைச்சலும் ஏற்படும். முயற்சி தாமதமாகும். வரவு செலவில் கவனம் தேவை. முன்னூர் வழிபாட்டை மேற்கொள்வீர். விரும்பிய செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும். எதிர்ப்பு விலகும். குடும்ப வகையில் திடீர் செலவு தோன்றும். பொருளாதார நெருக்கடி ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்தவற்றில் ஆதாயம் காண்பீர். புதிய முயற்சிகளுக்கு பித்ருக்களின் ஆசி உண்டு. நண்பர்களால் உங்கள் செயலில் ஆதாயம் காண்பீர். நேற்றைய முயற்சி ஒன்று நிறைவேறும். வழக்கமான செயல்களில் லாபம் காண்பீர். தொழிலில் இருந்த தடை விலகும். குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
தனுசு ராசி என்பவர்களே, முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வீர். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் வழங்க வேண்டாம். பணியாளர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும், இல்லையெனில் சங்கடம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, நேற்றிருந்த ஒரு செயல் இன்று நிறைவேறும். தொழிலில் விருத்தி உண்டாகும். கடவுள் வழிபாட்டின் மூலம் மனச்சுமை அகலும். எதையும் பலமுறை யோசித்து செயல்படுவீர்கள். வியாபாரத்திலிருந்த தடை விலகும். நிதிநிலை சீராகும். உறவினர் உறுதுணையாக இருப்பர். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இன்று லாபமாகும். உங்கள் விருப்பம் நிறைவேறும். வெளியூர் பயணத்தில் சில சங்கடம் தோன்றும். முன்னோரை வழிபட நன்மை உண்டாகும். உங்கள் முயற்சிகள் எழுபறியாகும். அடுத்தவர் பிரச்சினையில் இன்று தலையிட வேண்டாம். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும். புதிய நண்பரால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவி வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புடன் செல்வாக்கு அதிகரிக்கும்.